சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பண்ணவங்க இந்த மாதிரி வீடியோஸ்லாம் மிஸ் பண்ண கூடாதுன்னு நினைச்சீங்கனா பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. TNEB TRB Telegram குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க फ्रेंड्स. வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. பார்ட் டைம் ஜாப்ல இன்ட்ரஸ்ட் இருந்தா அந்த कांटेक्ट நம்பருக்கு வந்து ஃபோன் பண்ணி கேளுங்க. 6382087408 work@com. சோ TRB பாலிடெக்னிக் எக்ஸாமுக்கு ஆபீஷியலா ஆல் டிக்கெட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சோ ஆல் டிக்கெட் எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் லிங்க் இருக்குது. ஸோ அந்த லிங்க் கிளிக் பண்ணால் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யூசர் ஐடி பாஸ்வேர்டுன்னு இருக்குது. ஸோ யூசர் ஐடி பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மில் இருக்கும். ஸோ யூசர் ஐடி என்டர் பண்ணிக்காங்க. ஸோ பாஸ்வேர்டு என்டர் பண்ணிவிட்டு சப்போஸ் பாஸ்வேர்டு மறந்துருந்தால் பர்கார்ட் பாஸ்வேர்டுன்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்கு. ஸோ பாஸ்வேர்டை கிளிக் பண்ணுங்க. ஸோ பாஸ்வேர்டு ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ பாஸ்வேர்டு கிளிக் பண்ணால் யூசர் ஐடின்னு இருக்கும். ஸோ அப்ளிகேஷன் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா யூசர் ஐடி இருக்கும். ஸோ யூசர் ஐடி என்டர் பண்ணிக்காங்க. ஸோ இமெயில் ஐடி பார்த்தீங்கன்னா ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம்லேயே இருக்கும். ஸோ அப்ளை பண்ணும்போது மெயில் ஐடி என்டர் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த மெயில் ஐடி தான் என்டர் பண்ணும். ஸோ ஐடி யூசர் ஐடி மெயில் ஐடி என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தா போதும். மெயில் பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் வரும். ஸோ அந்த லிங்க் மூலமாக ஈஸியாக பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணிவிட்டு ஸோ யூசர் ஐடி பாஸ்வேர்டு என்டர் பண்ணிவிட்டு லாகின் பண்ணால் போதும். ஸோ லாகின் கிளிக் பண்ணால் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ குரோம் ப்ரௌசரில் பார்த்தீங்கன்னா டாப்பில் மூணு பட்டன் இருக்குது. ஸோ டெஸ்க்டாப் சைட்டு, ஸோ டெஸ்க்டாப் சைட்டை கிளிக் பண்ணுங்கள். ஸோ டெஸ்க்டாப் சைட்டை சேஞ்ச் பண்ணால் தான் ஸோ டாப்பில் பார்த்தீங்கன்னா ஹோம் டாஸ்போர்டு டிஸ்பிளே ஆகும். ஸோ குரோம் ப்ரௌசரில் டெஸ்க்டாப் சைட்டை சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா டாஸ்போர்டை கிளிக் பண்ணுங்கள். ஸோ டாஸ்போர்டு கிளிக் பண்ணால் கிளிக் கேர் டு டவுன்லோடு ஆல் டிக்கெட்டுன்னு இருக்குது. ஸோ அட்மிட் கார்டுன்னு இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணால் போதும். ஈஸியாக பார்த்தீங்கன்னா அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அட்மிட் கார்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் சிட்டி மட்டும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எக்ஸாம் சென்டர் பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு 2 days பிஃபோர் தான் ஆல் டிக்கெட்டில் மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.